ஹலோ மக்களே, ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, சர்க்கரை அண்ட் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நான் இதை நாலு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஊறினாதான் சாஃப்டாக இந்த மாதிரி ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை எல்லாத்தையும் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். நல்லா தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் ரெண்டு சைடு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் எப்பயுமே ரெண்டாவதாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா அது தண்ணி விட்டுரும், உங்களால் ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் அண்ட் சிக்கன் போன்லெஸ் பீஸை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டு ரெண்டு சைடும் ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேனில் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கேரட், குடமிளகாய் அண்ட் கோஸ் சேர்த்துக்கிறேன். காய் லைட்டாக குக் ஆனால் போதும். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங்லாம் வெளில வராத மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. எண்ணெய் மைதா பேஸ்ட் வச்சு நல்லா சீல் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் வீட்லேயே பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.